நடிகர் சித்தார்த். கடந்த ரெண்டு வருஷமா அவளை திரையில பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. கடைசி அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம்னா அவள் திரைப்படம். இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டா ஓடிச்சுங்க. இதுக்கப்புறமா மலையாளத்துல கம்மர சம்பவம் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. இதுல மலையாள படத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல பேர் கிடைச்சது. பட் ஸ்டில் தமிழ்ல இப்போ ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த படத்தோட பேர் சைதான்கா பச்சா. இது இல்லாம இப்ப லேட்டஸ்டா தெலுங்குல ஒரு படம் கம்மிட்டா இருக்காருங்க. சாதாரணமா இல்ல, ஒரு பக்காவான வில்லனா கம்மிட்டா இருக்காரு. அந்த படத்தை இயக்க போறவர் விக்ரம் குமார். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா யாவரும் நலம் 24 படங்களை இயக்கியவர். இவர் அடுத்தபடியாக நாணியை வச்சு ஒரு தெலுங்குல ஒரு ஹாரர் படத்தை இயக்க போறார். இந்த படத்தோட கதையை கேட்ட சித்தார்த் வில்லனா நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த படத்துல ஹீரோவுக்கு இணையான கதாபாத்திரம் வில்லனோட கதாபாத்திரம். இது வரைக்கும் சித்தார்த்த ஒரு சாக்லேட் பாயா, ஒரு பழிச்ச பயனா, அந்த மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் அதிகமா பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு. இதுக்காக தன்னுடைய கெட்டப்பை மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காராம். அதே மாதிரி ஒரு புதிய ஒரு மேக்கூர் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா சித்தார்த் வந்து தான் கரியர்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.